உலகத்தமிழ் ஜோதிட அன்பர்கள் மற்றும் அமுதசுரபி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். நாம் எதிர்வர இருக்கின்ற 2023 ஆண்டில் நிகழவிருக்கக்கூடிய சனி பெயர்ச்சியானது மீன ராசி மற்றும் மீன லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு என்ன வித பலனை வழங்கும் என்பதை காண இருக்கின்றோம். பொதுவாக மகரம் என்கின்ற ஒரு ராசியிலிருந்து கும்பம் என்கின்ற ஒரு ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறார். ஆகவே தற்பொழுது வரை லாபாதிபதியாக லாபஸ்தானத்தில் ஆட்சி பலத்தில் நின்று மகர ராசி மகர லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு செயல்பட்டுக் கொண்டிருந்த சனி பகவான் இனி விரையாதிபதியாகவும் விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றும் செயல்பட இருக்கிறார் என்பதை அறிய வேண்டும். இதன் வாயிலாக மீன ராசியினருக்கு ஏழரை சனியின் துவக்கம் என சொல்லக்கூடிய விரயச்சனி காலமானது துவங்க இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மீன ராசி மற்றும் மீன லக்னத்தை சார்ந்தவர்கள் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த இந்த சனி பெயர்ச்சியானது என்னவித பலனை வழங்க இருக்கிறது என்பதை காண்போம். பொதுவாக கடந்த 2.5 ஆண்டு காலம் என்பது எப்படியோ தாங்கள் அதிக விரயங்களில் இருந்து தப்பித்து ஓரளவுக்கு சமாளித்துக் கொண்டிருந்தீர்கள். இருப்பினும் வீடு கட்டும் வகையிலும் திருமணம் அமையும் வகையிலும் சில சுணக்கங்களையும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் தடைகளையும் சந்தித்து வந்திருந்தீர்கள் என கூற வேண்டும். பொதுவாக செலவுகளை தள்ளி தள்ளி வைத்துக் கொண்டு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என காலம் கடத்தி வந்திருந்த மீனராசி மீன லக்னத்தை சார்ந்த அன்பர்களே, அடுத்த 2.5 ஆண்டு காலமானது தங்களிடம் இருக்கக்கூடிய இருப்புகள் அனைத்தும் கரைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே சனி பகவானாக பார்த்து தங்களுக்கு செலவுகள் வைப்பதற்கு முன்பாக தங்களில் எண்ணத்தில் இருக்கக்கூடிய, அதாவது நீண்ட நெடுங்காலமாக தங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய காலமாக இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது வீடு கட்ட விருப்பப்படுபவர்கள் வீடு கட்டலாம், வாகனம் வாங்க விருப்பப்படுபவர்கள் வாகனம் வாங்கலாம், திருமணம் தடைபட்டிருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும், ஆகவே திருமண செலவுகள் செய்யலாம், மேற்கொண்டு கணவன் மனைவிக்கு தேவையான ஒரு பொருட்களை வாங்கி சேகரித்துக் கொள்ளலாம், மேற்கொண்டு நிலம் தொடர்பான வகையில் மூலதனங்களை போட்டு வைக்கலாம், மேலும் தொழிலுக்கு தேவையான அதிக முதலீடுகளை செய்யலாம். ஆக இந்த 2.5 ஆண்டு காலத்தில் தங்களிடம் பெரிய அளவில் பொருள் இருப்பு இல்லாமல் அனைத்தையும் முடக்கி வைப்பது நல்லது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே விரயச்சனி காலத்தில் விரயத்திலிருந்து தாங்கள் தப்பிப்பதற்கு தாங்களாகவே விருப்பப்பட்டு தேவையான இடங்களில் விரயங்கள் செய்வது சிறப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே அடுத்து இருக்கக்கூடிய 2.5 ஆண்டு காலம் தங்களுக்கு வாகன விருத்தி, மேற்கொண்டு வம்ச விருத்தி, திருமணம் கைகூடுதல், வீடு அமைதல், தொழிலில் அபிவிருத்தி அடைதல், இது போன்ற ஒரு நிலைகள் உருவாகும். என்ன ஒரே ஒரு குறை என்றால் தங்களின் கையிருப்பு மட்டுமே பெரிய அளவில் இருக்காது. இருந்தாலும் தங்களது தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் என்பதையும், மேலும் இந்த விரயங்களிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காகவும் மேற்கொண்டு இந்த விரயங்கள் தங்களுக்கு உபயோகப்படும் விதத்தில் அமைவதற்காகவும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் யாது என பார்த்தீர்களேயானால், தங்களது குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று அடிப்பிரதட்சணம் அல்லது அங்க பிரதட்சணம் செய்வது, அல்லது பாதசாரியாக வரக்கூடிய பக்தர்களுக்கு தங்களால் ஆன அன்னதானங்கள் அல்லது வஸ்திர தானங்கள் செய்வது, அல்லது தங்களது குலதெய்வத்திற்கு சென்று அங்கு எண்ணெய் தானம் செய்வது, இது மட்டும் அல்லாமல் திருமண சடங்கு திருமணம் நடக்கும் வீட்டிற்கு சென்று பந்தி பரிமாறுவது, இது போன்ற ஒரு செய்கையில் தாங்கள் ஈடுபட்டால் தற்பொழுது இருக்கக்கூடிய விரயச்சனி தோஷத்திலிருந்து தாங்கள் விடுபடலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.